இது உங்களுடைய தனிநபராக தான் இந்த முயற்சியில நம்ம இறங்கியிருந்தோம். உங்களுடைய அனுபவத்திலேயே தெரிஞ்சிருக்கிறீங்க ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, எங்கே ராவணா தொலைக்காட்சியினுடைய நிறுவனராக இருக்கிற ஏகலைவன் வந்து ஒரு புத்தகத்தை போட்டு இந்த ஒரு வரலாற்றை சொல்லி இந்த மண்ணிலே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வாரோ என்கின்ற அச்சம் அவர்களுக்கு தொடர்ந்து இருந்திருக்கும். கூப்பிட்டு தமிழீழ விடுதலை புலிகளுடைய இயக்கம் தடை செய்யப்பட்டதற்கு காரணம் தமிழ் தேசிய மீட்பு படைன்னு காரணம் காட்டியிருக்காங்க. நீங்க அப்படி இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி இதை இல்லை என்று சொல்வதற்கு நீங்க தயாரா? ராஜீவ் கொலை வழக்கு நடந்தது எந்த காலத்திலையும் தெரியாதல்ல. அப்படிப்பட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு உண்மைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. யார் எதை பேசுறாங்களோ அப்படித்தான் போயிட்டு இருக்கு. இல்ல, நாம் தமிழர் கட்சி துவங்கப்பட்ட பொழுது நானும் இந்த பரமக்குடி ராஜா அவர்களை, அண்ணன் சீமான் அவர்களை சந்திச்சோம். அவரும் தடா ராஜா தான் பேர். ஆமா, தடா அவர் தான் என்னோட அவர் உண்மையாக நான் சொன்னி மறந்து விட்டேன். நான் உண்மையாக அவரை சொல்லியாக வேண்டும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, சந்திராயனுக்கு சந்திரனுக்கு ராக்கெட்ல விட ஆரம்பிச்சிட்டீங்க. இன்று இந்த நாட்டில் விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு களைக்கொல்லி உங்களால் தயாரிக்கப்பட முடியுதா? அதாவது சந்தனக்காடு வீரப்பன் சொல்லி முத்துக்குமாரும் வந்து எங்களுடைய அமைப்பில் இருந்தவர் தான். சிறைவாசத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில தொடர்புகளால் அவர் தன்னை முழுமையாக அதில் பயன்படுத்திக் கொள்கின்றார். வரலாற்றுல இப்படியாக இருந்தவர்கள் யாருமே இன்னைக்கு முகம் தெரியாம எங்கெங்கே இருக்காங்க. போலிகள் நடமாடுது, உண்மை உறங்குகிறது. இது வந்து வெளிப்படுத்தணும், தெரிய வரணும் தான். இது மட்டும் இல்லாம இந்த தமிழ் தேசிய தளம் மட்டும் இல்லாம பொதுவாக திராவிட தேசிய தளத்திலையும் இன்னும் மற்ற தளத்திலையும் தமிழ் சமூகத்திலையும் தமிழ் சமூகத்துக்கு அல்லாத பிற இடத்துல எல்லாமே ஒரு பொதுவாக தான் நடத்திக்கிட்டு இருக்கிற இப்படியான விடயங்களை, இப்படியான நபர்களை வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை, உங்களுடைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வலியை தரக்கூடியதாக இருக்கிறது. ஏதாவது வெளியில் வந்த பிறகு ஒரு வாழ்க்கை சூழலை மாற்றி அமைப்பதற்கான பொருளாதார உதவி கூட இல்லாமல் ஒரு தொகை இருந்தால் உங்களால் ஏதோ ஒரு வர்த்தகம் தொடங்கி மாறி இருக்கும், வாழ்க்கை மாறி இருக்கும். அப்படி எதுவுமே இல்லை. இல்லை, இப்படி நீங்களே இப்போ தமிழீழ விடுதலை புலிகள் ஆதரவாளர்னு சொல்லி செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. எத்தனை லட்சங்கள் இந்த மண்ணில் புத்தகம் போடுவதற்காக பிரச்சாரத்திற்காக செலவு செஞ்சுருப்பீங்க. ஏன் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இயக்கத்திற்காக போன இவர்களை திரட்டி இவர்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடாது என்று சொல்லி ஏன் ஒருவருத்திற்கு கூட ஒரு சிந்தனை கூட, ஒரு நொடி கூட, ஒரு பொழுது கூட வரவில்லை? வந்திருக்க இந்த இடத்துல நான் ஒரு பதிவு பண்ணணும். சரியான கேள்விதான். முதல் புத்தகம் முள்ளிவாய்க்கால் முடிவால் இனி என்ன செய்யலாம் அப்படின்றப்ப மிகப்பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கிறேன். காசு இல்லை, ஆனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், வெளியே கொண்டு வரணும். தள்ளிக்கிட்டே இருக்கு, அதுவே ஒரு 2 வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். காசு நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்க்குறேன், கடனாக தான் திருப்பி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ அது அறிந்துரைக்காக நம்ம ஒரு பெரிய கவிஞர்கிட்ட தான், ஈழத்து கவிஞர்கிட்டையும் புத்தகம் போகுது. இது எங்களுடைய விடயம், எங்களுடைய வழி, நாங்கள் தான் தலையில் சுமக்கணும், நாங்கள் தான் வெளியில் கொண்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு கடைசி நேரத்தில் ஏதோ குழம்பி நிகழ்ச்சிக்கே வராமல் போயிட்டார். அது வேற அரசியல். அப்புறம் ஒரு கட்டத்தில் அது வருத்தம் தெரிவித்தார், நான் வந்திருக்கணும், இப்படி நடந்து போச்சு, தப்பு தான்பான்னார். அது வேற இருக்கட்டும், யாருமே பண்ணலை. அப்போ மேடையிலே அதை அறிவித்தேன், இந்த புத்தகத்துக்காக உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ நண்பர்களிடத்துலையோ மற்றவர்களிடத்துலையோ எதுவுமே வந்துட்டு நன்கொடையாகவோ இல்லை வேறு எந்த விதத்துலையும் நான் பணம் வாங்கலைன்னு. குமுதத்துலேருந்து வெளியே வந்த உடனே வந்த காசு இருந்ததில்ல, கிராஜுவேட்டி பணம் எல்லாமே இருந்ததில் ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தோம். அதை கொடுத்துட்டு தான் இந்த வந்து புத்தகத்தை வெளியே கொண்டு வர. அன்றைக்கி அது வந்து பெரிய தொகையாக இருந்தது. இதில் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரவிச்சந்திரனுடைய புத்தகம், நளினியோட புத்தகம்லாம் வெளியே வரும்போது, வேலுசாமி அவர்களுடைய திருச்சி வேலுசாமி புத்தகம்லாம் வரும்போது, இங்கே இந்த தளத்தில் அந்த இயக்கத்துக்காக இருக்கக்கூடியவர்கள்ட்ட பணத்துக்கு குறைவில்லை, அச்சகத்துக்கு குறைவில்லை, பேப்பருக்கு குறைவில்லை, இன்னும் பெரிய அளவில் அது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு குறைவில்லாத நெட்ஒர்க்கை வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் ஏன் இத்தனை ஆண்டுகளாக இப்படியான ஒரு புத்தகத்தை கொண்டு வரவில்லை அப்படின்ற கேள்விகளும் அன்னைக்கு எழுப்பப்பட்டது. இது உங்களுடைய தனிநபராக தான் இந்த முயற்சியில் நம்ம இறங்கியிருந்தோம். உங்களுடைய அனுபவத்திலேயே தெரிஞ்சிருக்கிறீங்க ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், எங்கே ராவணா தொலைக்காட்சியினுடைய நிறுவனராக இருக்கிற ஏகலைவன் வந்து ஒரு புத்தகத்தை போட்டு இந்த ஒரு வரலாற்றை சொல்லி இந்த மண்ணிலே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வாரோ என்கின்ற அச்சம் அவர்களுக்கு தொடர்ந்து இருந்திருக்கும். அதனால தான் அவருங்க செய்யலை. நாங்கள் மட்டுமே இந்த மண்ணுக்கு தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாளராக செயல்பட்டோம் என்ற வரலாற்று பதிவுகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் உண்மை உடைக்கப்பட்டு விட்டது உங்களால, சரிங்களா? அது மாதிரி மறைக்கப்படும், மறைக்கப்பட்டிருக்காங்க, நடந்திருக்கு. சரி, உங்களுடைய இதில் வந்து நீங்கள் நாட்டுக்கு போயிருப்பீங்கள, அது சொன்னல, அங்கே வந்து எப்படி இருந்தீங்க? அங்கே சந்தித்த மனிதர்கள், முக்கியமான மனிதர்களுடைய அந்த அணுகுமுறையெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
இல்ல அது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை தான் நல்லா இருந்துச்சுன்னு வெச்சீங்களா அதுல அது ஏற்கனவே நீங்க தொலைக்காட்சியில் சொல்லிருக்கீங்க அதை கொஞ்சம் நான் சொல்வதற்கு உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் சில செய்திகளை நாங்க மறைத்தே ஆக வேண்டும் அந்த செய்தியை மட்டும் என்ன கேட்காதீங்க இல்ல நான் அதை கேட்க மாட்டேன் கேட்காதீங்க அதை மட்டும் சொல்ல நானே சொல்ல முடியாது நீங்க சொல்லலாம் நாங்கள் எங்களை விட்டு மறந்து போயிட்டோம் சாவு உன்னை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே எங்களுக்கு பெருசா இல்ல அப்ப எதை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருந்தோம் எந்த கட்டுப்பாடுகளையும் உடைச்சு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம் ஆனால் ஒழுக்கத்திலும் சுய ஒழுக்கத்திலும் கட்டுப்பாடோடு இருந்தோம் இன்றைக்கு வரைக்கும் நீங்க அதான் செய்யணும் அதை வளர்த்து எடுத்தது தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இயக்கம் என்பதை நான் இன்னைக்காக வந்து கொண்டு இருக்கிறேன் அம்மா சிறைச்சாலையில் ஒரு பயம் பீட்டி குடிக்க மாட்டோம் ஒரு பயம் வந்து சட்டத்துக்கு புறம்பாக போராட மாட்டோம் அதனாலதான் எங்களிடையே எந்த ஒரு குவாரண்டைனில் இருந்தாலும் எங்களை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளவே மாட்டார்கள் உணவு சரியில்லைன்னா போராடுவோம் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது கொடுக்கப்படலாம் போராடுவோம் ஆனால் சுய கட்டுப்பாட்டோடு இருந்தவர்கள் விடுதலை புலிகளுடைய ஆதரவாக செயல்பட்ட தடாவாசிகள் என்பதை இன்றைக்கும் தெரியும் சிறைவாசிகள் சிறை அதிகாரிகளுக்கு தெரியும் எந்த காலகட்டத்திலையும் அவங்க எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கல அந்த ஈழத்து களம் இங்கிருந்த சிறை களம் இங்கிருந்த அரசியல் களம் இப்படி இந்த முக்கோண வடிவில் நீங்கள் ஒரு மறக்க முடியாத சம்பவங்கள்னு இருக்கும் இல்லை மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தமிழீழ விடுதலை புலிகளின் மீது தடை கொண்டு வர்றாங்க தடை கொண்டு வருவதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தமிழ் தேசிய மீட்பு படையின் ஒரு அமைப்பு செயல்பட்டது இவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இதை காரணம் காட்டி தான் நம்ம தடை செய்யப்படுவதாக சொல்கிறாங்க அப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு மாநாடு கூட நடந்தது என்ன மாநாடு தமிழர் வாழ்வுரிமை தமிழ் வாழ்வுரிமை மாநாடு நடந்து மாநாடு அதில் சென்னையில் கைது செய்யப்பட்டு சுபவண்டிய பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து எல்லாம் வந்து அந்த குவாரண்டைன் டூல் இருக்காங்க அப்போ நான் தான் அரசியல் பிரிவு செயலாளர் என்பதால் என்னை கூப்பிடுறாங்க நாம கூப்பிட்டு தமிழீழ விடுதலை புலிகளுடைய இயக்கம் தடை செய்யப்பட்டுவதற்கு காரணம் தமிழ் தேசிய மீட்பு படையின்னு காரணம் காட்டியிருக்காங்க நீங்கள் அப்படி இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி இது இல்லை என்று சொல்வதற்கு நீங்கள் தயாரா அப்படின்னு சொல்லி கூட நம்ம கிட்ட விவாதம் பண்ணாங்க ஆனா அப்படியெல்லாம் விவாதம் பண்ணிட்டு போனவங்க எந்த இடத்துலயும் வந்து மருது பிறகு வரவே இல்லை அவங்க பதிவும் பண்ணல எங்கேயும் பதிவு இல்லை திரும்ப வந்து கேட்கவும் இல்லை இல்ல உள்ள அந்த ரெண்டு நாள் சிறையில் இருக்கிற காலகட்டங்கள் அவர்களுக்கு முடிஞ்ச போதுன்னு போயிட்டாங்க ரெண்டே ரெண்டு நாள் ஏதாச்சும் பேசணும் இவங்க சந்திச்சு பேசணும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி பேசிட்டு போயிட்டேன் அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்திருக்கணும் ஏதாச்சும் ஒரு மனு போட்டு பார்த்துருக்கணும் இந்த கருத்துக்களை முன் வச்சோம்ல என்னாச்சு இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி யாரும் எந்த இடத்துலயும் கேட்கல அவ்வளவோட போச்சு அவ்வளவுதான் வரவே இல்லை இப்படிப்பட்டவர்களும் வெளியிருந்திருக்கிறாங்க ஆனா ஒண்ணு உண்மையான ஆதரவு என்பது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு என்னங்கிறத இன்னைக்கு நீங்க சொல்வதன் மூலமாக தெரிஞ்சிருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களுக்கு தெரியாது ஏன்னா 25-30 ஆண்டுகளுக்கு முன்படி நடந்தது இன்னைக்கு எல்லாருமே 22-23-25 வயசு 30 வயசுக்கு உட்பட்டவங்களா இருக்காங்க நீங்க என்ன யாருக்கு வாய்ப்பு இருக்குது யார் என்ன சொல்றீங்களோ அதைத்தான் தெரிஞ்சுக்குவாங்களே தவிர உண்மை என்பது அவர்களுக்கு தெரியாது ராஜீவ் கொலை வழக்கு நடந்தது எந்த காலத்திலயும் தெரியாதல்ல அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது இன்னைக்கு உண்மைங்கிறது அவங்களுக்கு தெரியாது யார் எதை பேசுறாங்களோ அப்படித்தான் போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட உங்களை போன்றவர்கள் உண்மையை கொண்டு வந்து வரலாற்றில் பதிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் வந்தது கண்டிப்பாக இந்த இளைஞர் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் நிச்சயமாக இருக்கிறோம் எங்களை போன்றவர்கள் இருந்த தியாகத்தை இது போன்றவர்கள் செய்வதன் மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சி ஏற்படுகின்றது நீங்க ஒன்றும் கொடுக்க போறதில்லை இருந்தாலும் நம்ம செய்த அங்கீகாரம் ஒரு அங்கீகாரம் சரி நம்மளும் இந்த வரலாற்றில் பதியப்பட்டிருக்கின்றோம் என்பதை நீங்க செய்வதன் மூலமாக எங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்கும் கண்டிப்பா பிறகு அந்த கட்டெல்லாம் முடிஞ்சு நீங்க ஒரு அரசியல் பாதைக்குள்ள வரீங்க வெளிப்படையா ஆமா அரசியல் எந்தெந்த கட்சிகள் இயக்கங்களுக்குள்ளாக எனக்கு நான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அரசியலுக்கு வந்த அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த காவல்துறையினுடைய நெருக்கடி அதிகமாகி கொண்டே வருகின்றது அப்ப எனக்கு இந்த தடா சிறைவாசிகளினுடைய ஜட்ஜாக இருந்தவங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய உதவிகளை செஞ்சாங்க சட்டத்துக்கு உட்பட்டுதான் சில பேர் செய்ய மாட்டாங்க சட்டத்துக்கு உட்பட்டு செஞ்சாங்க அப்ப நகைமுகன்னு ஒருத்தர் இருந்தார் அப்ப அவர் மூலமாகத்தான் முதல் அரசியல் அமைப்புக்கு வர்றேன் நான் அரசியல் அமைப்புக்கு வந்து அவரோடு கொஞ்ச காலம் இயங்குறேன் நான் இயங்கின பிறகு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் தமிழன் தொலைக்காட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய அவரும் வந்து தனித்தமிழர் சேனைன்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு அதுலதான் இருந்தார் அவரையும் சந்திச்சு அந்த காலகட்டத்தில் அவர் மூலமாக பாத்தீங்கன்னா நான் விடுதலை சிறுத்தைகளுடைய அமைப்புக்கு போறோம் விடுதலை சிறுத்தைகள் அமைப்புகள் போய் என்னுடைய அரசியல் வாழ்வு நான் தொடங்குறேன் முதல்
திருப்பூர் மாவட்டம் பிரிவதற்கு முன்பே திருப்பூர் மாவட்டத்தினுடைய இணைந்த திருப்பூர் மாவட்டம் ஆமா பிரிக்கப்படாத திருப்பூர் இல்ல திருப்பூர் மாவட்டத்தினுடைய முதல் மாவட்ட செயலாளராக ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக என்னைத்தான் போடுறாரு அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்கள் சிபாரிசு பண்ண அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்னைத்தான் முதல்ல நியமிக்கிற ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் அன்னைக்குதான் என்னுடைய அரசியல் வாழ்வு என்பது வந்து தொடங்குதுன்னு வச்சுங்களேன் அப்புறம் கொஞ்ச காலம் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சிகள் அமைப்புகள் இருக்கிறேன் தொடர்ந்து அதில் என்னால் பயணிக்க முடியாத காரணத்தால் ஏன்னா நாம் ஒரு மாற்று சிந்தனை உள்வாங்கியிருக்கிறோம் இந்த அரசியல் அமைப்பிலிருந்து வேறுபட்டு செயல்படுகின்றோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெளியில் வந்துறேன் வெளியில் வந்தேன்னு கூட சொல்ல முடியாது பிளவு வட்டலவல்ல கருத்து மோதல்களால் வல்ல வெளியில் வந்து விவசாய சங்கங்களுடைய அமைப்புகளில் நம்ம செயல்படுறோம் மீண்டும் நகைமுகனோடவே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண் மக்கள் விவசாயம் இதிலிருந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன் என்னிட இந்த இடத்திலும் எங்களை முடக்கி கொள்ள முடியாது ஏன்னா எங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கு ஏதாவது ஒரு கருத்துக்களை மக்களுக்காக போக்குவரத்துக்கு வசதிகள் இல்லாவிட்டாலும் உணவுகள் இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு கருத்துக்களை எந்த இடத்திலும் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய சக்தி எங்களுக்கிட்ட இருக்கு சொல்லித்தான் ஆகுவோம் ஏன்னா இதுக்கு பயந்து சொல்றது இதுக்கு நம்ம இவர்கள் தப்பா நினைச்சுக்குவாங்களே சொல்றது இல்லை எதை செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் சொல்லியே ஆகுவோம் ஏன்னா அப்படி வளர்க்கப்பட்டவர்கள் நாங்கள் அதனாலதான் சொல்றோமோ இது இவர்களை பாதிக்கும் இது உண்மைக்கு புறம்பானது எல்லாம் நாங்கள் சொல்றது இல்லை இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தீங்க ஆனால் கருத்து வேறுபாடெல்லாம் ஒன்றும் இல்லை தொடர்ந்து இயங்க முடியலன்னு ரொம்ப நாகரிகமா வெளியில வந்துட்டீங்க ஆனாலும் வந்து விவசாயம் இந்த மண் மக்கள் இப்படியான விஷயம் சார்ந்துதான் நான் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்குன்றீங்களா பிறகு ஒரு கட்டத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி தொடக்கப்பட்ட போது அந்த தொடங்கின அந்த காலகட்டங்களை சந்திச்சதா சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன் இல்லை நாம் தமிழர் கட்சி துவங்கப்பட்ட பொழுது நானும் இந்த பரமக்குடி ராஜா அவர்களை அண்ணன் சீமான் அவர்களை சந்திச்சோம் அவரும் தடா ராஜான்னு தான் பேர் ஆமா தடா அவர் அவர் தான் என்னோட அவர் உண்மையாக நான் நீங்க மறந்து விட்டேன் நான் உண்மையாக அவரை சொல்லியாக வேண்டும் அவர் கூட்டாளிகள் சொன்னா சிமியோ அந்தோணி சிமியன் ராஜ் என்கின்ற ராஜா தான் அவரு நானும் அண்ணன் சீமான் அவர்களை போய் சந்திச்சோம் சந்திச்சு இயக்கத்தில் செயல்படுவதாக சொல்லி நம்ம வந்தோம் அதுக்கு பிறகு தொடர்ந்து நம்ம பயணிக்கல அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்த கடிதங்கள் போடுவோம் பொதுக்குழு இந்த மாதிரி இதுகள்லாம் அதெல்லாம் வந்து கூட நம்மளுக்கு இருக்கு நம்ம ஏன் சொன்னால் இந்த சிந்தனையிலிருந்து மாறுபட்டு விவசாயம் இது மாதிரி போனதெல்லாம் நம்ம தொடர்ந்து செயல்படலன்னு வச்சுக்கலாம் அப்போ ஒரு பிரபலமாக இன்றைக்கு இருப்பது போல் இல்லை விவசாயம்னு அடிக்கடி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு இந்த விவசாயம் வந்து இந்த மண்ணுக்கேற்ற இந்த விவசாயம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மரபினம் அழிக்கப்படுதுன்ற மாதிரி அந்த விவசாயம் அத்து போகிற மாதிரியான ஒரு காலகட்டம் நகர்ந்துகிட்டு இருக்கிறத உணர முடியுதா உங்களால் இல்லை நான் விவசாயத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடியவர் ஏன்னா மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கின்ற இதில் அதிகம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு விவசாயம் இந்தியா என்கின்ற நாடு 75% விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடு இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம் அப்ப விவசாயத்திற்கான உரிமைகள் மறுக்கப்படுகின்றது இங்க இப்ப எங்க பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டுஃபார்ம் கார்பரேட் கம்பெனிகளுக்கு நிலங்களை வித்தாச்சு அப்படி போயிட்டு இருக்கு அப்போ ஒரு நீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த நாட்டில் வந்து ஒரு தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கின்ற ஒரு அனுமதியும் அங்கீகாரமும் விவசாயத்திற்கு கொடுப்பதில்லை இன்னைக்கு ஒரு 150 கிலோவாட் மின்சாரம் வேணும் அப்படி ஒரு தொழிற்சாலை கட்டுறீங்கன்னு சொன்னா வாங்கிட்டு வந்துடலாம் எனக்கு ஒரு 5 HP பவர் மின்சாரம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாங்க முடியாது காசு கொடுத்து கூட வாங்க முடியாது அந்த நிலைமையில் இருக்கீங்கள எப்படி நீங்க ஒரு தொழிற்சாலையை வளர்த்து இந்த மண்ணில் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயத்தை புறந்தள்ளுகின்றீர்களோ அன்னைக்கே இந்த நாடு முன்னேறாது என்பது எங்களுடைய கருத்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சந்திரனுக்கு ராக்கெட்ல விட ஆரம்பிச்சிட்டீங்க இன்று இந்த நாட்டில் விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு களைக்கொல்லி உங்களால் தயாரிக்கப்பட முடியுதா இல்லை ரவுண்ட் அப் என்கின்ற ஒரு அமெரிக்காவை சார்ந்த மான்சாண்டோ கம்பெனி தயாரிக்கிறத இந்த மண்ணில் பயன்படுத்த முடியுது அது மண்ணையும் எடுத்து மக்களையும் இன்ன வரைக்கும் தயாரிக்க முடியல ஏன் அதில் கூட ஆய்வுகளை செலுத்தல ஏன் அந்த விவசாயத்தின் மீது அக்கறை இல்லை இது எதனையோ பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த மண்ணு போற அந்த ஆய்வு மண்ணுக்கு பயன்படுத்திருக்கலாம் அது யாருக்கு பயன்படுதுன்னா வசதி படைத்தவர்களுக்கு தொலைத்தொடர்புகளுக்கு யாருக்கோ பயன்படும் இந்த மண்ணில் கண்டுபிடிக்கிறது என்பது மக்களுக்கானது அதனால மக்களுக்கு ஏதாச்சும் பயன் இருக்கா கிடையாது இந்த மண்ணுக்கானது மக்களுக்கானது கண்டுபிடிங்க அதை பயன்படுத்துங்க அதான் நம்முடைய கோரிக்கை விவசாயத்துல அடுத்தது இன்னொரு பகுதிக்கு நம்ம வருவோம் சந்தனக்காடு வீரப்பன் அந்த நெட்ஒர்க் அதோட இருந்தது முத்துக்குமார் புதுக்கோட்டை முத்துக்குமார் இந்த தொடர்பில் எல்லாம் இயங்கிட்டு இருந்த அந்த காலகட்டம் பத்தி இல்லை அதாவது சந்தனக்காடு வீரப்பன் சொல்லி முத்துக்குமாரும் வந்து எங்களுடைய அமைப்பில் இருந்தவர் தான் சிறைவாசத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில தொடர்புகளால் அவர் தன்னை முழுமையாக அதில் பயன்படுத்திக் கொள்கின்றார் நான் எனக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது மாரி ஒரு நான் வெளிவந்த காலகட்டத்தில் நகைமன் ஐயா அவர்கள் அன்று இன்டெலிஜென்ஸ் ஐஜியாக இருந்தக்கூடிய வீரப்பன் நாகப்பா கடத்தப்பட்ட போது ஆறுமுகத்தை தான் தூதுவராக அனுப்பணும் அப்படின்னு ஆமாம் என்னை தான் தூதுவராக அனுப்பணும்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் அலெக்சாண்டருக்கு ஒரு கடிதம் போடுறாங்க போட்டாரு அவர் சொன்ன செய்தி என்னன்னு சொன்னீங்கன்னா ஆறுமுகத்தை உள்ள நீங்க வந்து தூதுவராக அனுப்புனீங்களா ஆறுமுகமே வரமாட்டார் அங்கே இருந்து கொள்வார்
ஆகவே ஆறுமுகத்தை அனுப்பக்கூடாது என்ற ஒரு செய்தி கூட வந்ததாக சொன்னாங்க. அதுக்கு பிறகு நானும் பேசப்படல. அதுக்கு பிறகு சிவசுப்பிரமணியம் போன்றவங்களாம் போனாங்க. முதல்ல எங்களுக்கான தொடர்புகள் தான் இருந்துச்சு. நாங்க சிவசுப்பிரமணியன், நாங்க எல்லாம் இருந்ததே காங்கேயம், மணிவண்ணன் படிப்பகம் தான் அங்கதான் ஒரு சங்கமம். அதை சொல்லி ஆகணும். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வளத்திற்கும். அப்ப அந்த மணிவண்ணன் படிப்பகத்திலிருந்து சிவசுப்பிரமணியன் நாங்க எல்லாம் போறோம். அப்ப நகைமுகனோட அதிக தொடர்பு உள்ளவே நானும். அதே மாதிரி காவல்துறையிலாகட்டும் அரசியல் ரீதியிலாகட்டும் தொடர்புடையவன் நகைமுகன். அப்போ போட்டாங்க. இப்போ அந்த அப்போ தான் சொன்னார் இந்த செய்தியை. அப்புறம் தான் அதுக்கு பிறவான வீரப்பனுடைய தொடர்ந்து நடைபெறுது. எப்படி அந்த சந்திப்புகள் என்ன மாதிரி இருந்தது? எப்படியான உங்கள் சந்திப்பு இருந்தது? என்ன செயல்பாடு நீங்கள் அந்த காலகட்டத்தில்? இல்லை, அவர் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் வீரப்பன் இந்த தமிழ் தேசிய மீட்பு படையில் இருக்கிறவங்களை பயன்படுத்தி ஏதாவது ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு போராட்டத்திற்கு அல்லது நம்ம பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு இந்த காவல்துறையோட இந்த போர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு இவர்கள் எல்லாம் எந்த வகையில் உதவியாக இருந்தாங்கன்னு எனக்கு ஒன்று முழுமையாக எனக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். அதை பற்றி நான் தேடிக்கல. நானும் நீங்கள் நேரடியாக சந்திச்சிங்களா? இல்லை, நான் எனக்கு நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பில் சில தகவல் தொழில் மூலமாக எனக்கு செய்திகள் பரிமாறப்பட்டன. இதில் ஒரு சில தடங்கல்கள் ஏற்படுது, சொல்ல முடியாத சில தடங்கல் ஏற்படுது. அதற்கு பிறகு இந்த வீரப்பனுடைய இதில் தடங்கல்கள் ஏற்பட வரதா நான் பொது வாழ்க்கைக்கே வர்றேன். அது சரியாக இருந்தால் அப்படியே போயிருப்பணமோ. இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ் மண்ணுக்கான சர்வதேச வாக்கெடுப்பு, அதுக்கு அடுத்தது காணாமல் போனவர்களுக்கான அந்த போராட்டம், கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட நாட்களை கடந்து அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற பெண்கள் முன்னெடுக்கக்கூடிய அந்த போராட்டம், தமிழ் மண்ணில் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த போராட்டம், இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? இல்லை, இதையெல்லாம் பார்க்கும்போது என்னன்னு சொன்னீங்கன்னா, தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு இந்த மண்ணிலிருந்து, தமிழகத்திலிருந்து குறிப்பாக சொல்லப்போன இந்தியாங்கிற ஒரு இடத்துல உண்மையான ஆதரவை யாரும் கொடுக்கவில்லை. அது அங்கே நடந்தது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இயக்கத்திற்கும் இலங்கை இராணுவத்துக்கும் நடந்ததுதான். சில பேர் சொல்லுவாங்க சிங்கள மக்களை ஒட்டுமொத்த எதிரி அப்படின்னு சொல்லலாம். மக்களுக்கான போராட்டம் கிடையாது, மக்களுக்கு இடையில் நடந்த போராட்டம் இல்லை. தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இராணுவத்து இயக்கத்திற்கும் இராணுவத்துக்கு நடந்தா, இந்த இராணுவத்தில் பல பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. தேடலை எங்கே இருக்கிறாங்க, என்ன வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. சில பேர் அந்த இராணுவ கட்டுப்பாட்டுகளிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. சில பேர் பறந்துபட்ட உலகத்துக்கும் கூட போயிருக்காங்க. இந்தியாவில் கூட பல பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன தொடர்பு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் தான் இன்றைக்கி இருந்துட்டு இருக்காங்க. அதில் நிறைய தேடப்படும் போராளிகள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி வீடுகளை இழந்து, உறவுகளை இழந்து, எந்த தொடர்புகளும் இல்லாமல் கூட இருக்கிறாங்க, இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ உங்களுடைய அரசியல் நகர்வு என்னவா இருக்குது? இப்போடைய அரசியல் நகர்வு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்றைய அரசியல் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் சுயநலம் சார்ந்து போய்கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்கான உண்மையான அரசியல் இவர்கள் கற்றுக்கொண்டு இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக போராட வேண்டும். இல்லை என்றால் இந்த மக்களையும் மண்ணையும் காப்பாற்றவே முடியாது. பல நெருக்கடிகளுக்கு ஆளாகி விடுவார்கள். ஏதோ நம்மளுக்கு தலைவிதி அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நினச்சி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இங்கே ஒரு பெரிய அரசியல் நடக்க வேண்டும். அரசியல் களம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆரம்பித்தா தான் இந்த மண்ணும் மக்களும் நன்றாக இருப்பார்கள். மண்ணும் இருக்காது, மக்களும் இருக்காது. இப்போ 90% போய்விட்டது. சமீப காலமா இந்த மண் மக்கள் மீது, இந்த மாதிரியான இயற்கை வளங்கள் மீது இப்ப ஒரு இளைஞர்கள்ட்ட பெரிய ஒரு எழுச்சி வந்திருக்குல்ல, அரசியல் கட்டம் ஒண்ணு திறந்திருக்குது பாக்கலாம்ல? இல்ல, அரசியல் வந்திருக்குது. ஒருங்கிணைப்பதற்கான ஒரு பெரிய சக்தி இங்க இல்ல. இப்ப சாதாரண பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு கடுகுல வந்து என்ன செஞ்சா இந்த ஆன்மீக குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதையே கொண்டு வந்துட்டாங்க பன்னாட்டு சக்திகள். அதனால கடுகு பயணம் போன்றதுங்களா விவசாய தம்பில் நாங்க எடுக்கிறோம். நம்ம இப்படி திட்டமிட்டு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த மண்ணுக்கு மக்கள் மீது திணிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படவில்லை. நம்ம வர்றோம்னா வாழ்வியல் சம்பாதிக்கிறோம்னா சாப்பிட்டா போதுமா அப்படிங்கிற நிலையில தான் போயிட்டு இருக்காங்க. தன்னை பாதுகாத்து தன்னோட உடல்நிலையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு கூட யாரும் தயாராக இல்லை. காலில் ஓடுற செருப்பு தேடி தேடி வாங்குறாங்க, மேலே போட்டுக்கிற சட்டையை தேடி தேடி வாங்குறாங்க, அதிக காசு கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் உள்ளுக்கு போடுற உணவுகளை பற்றி யாரும் சிந்திப்பதாக இல்லை. என்ன கொண்டு வர்றாங்கிற யாரும் சிந்திப்பதாக கூட இல்லை. ஏன்னு சொன்னால், இது பெரிய ஆபத்து இருக்குது. ஏன்னா, இது சும்மா வந்த உடம்பு, அது காசு போட்டு வாங்கின உடுப்பு, காசு போட்டு வாங்கின செருப்பு, காசு போட்டு வாங்கின பைக்கு, இது எப்படி வந்துச்சு? சும்மா வந்தது என்பதால் என்ன வேண்டுமானாலும் கொடுத்து விடலாம் என்று இளைஞர்கள் கொடுத்து விடுகிறார்கள். மனிதன் வாழ்வதற்காகவே இந்த மண்ணில் பிறந்தான். ஆரோக்கியமாக வாழ வேண்டும், ஆரோக்கியமான சந்ததிகளாக இருக்க வேண்டும். அதான் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்திருக்கிறது. ஒரு முதல் கட்ட சந்திப்பு தான், இன்னும் அடுத்த கட்ட சந்திப்பு, இன்னும் நிறைய விடயங்களை அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் தோழர். கண்டிப்பாக எங்களையும் இந்த மண்ணிற்கு, இந்த உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி செய்திகளை உள்வாங்கி எங்களை அறிமுகப்படுத்தி இந்த உலகத்தை தெரிவிக்கக்கூடிய
உங்களுடைய நெஞ்சிற்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் என் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.